இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் ரிப்போர்ட்ல பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்திருக்கு. முதலாவதாகவே ஒரு ஆளுக்கு டும் டும் டும். என்னடா நேற்று தானே ஷமியோட டிவோர்ஸ் கேஸ் பற்றி சொன்னீங்க, இன்னைக்கு டும் டும்ன்றீங்க. ஆமா, இந்திய கிரிக்கெட் அணியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருக்கு கல்யாணம் நடந்திருக்கு. அதுல கே எல் ராகுல் பாலிவுட் நடிகரான சுனில் செட்டியோட மகளை கரம் பிடிச்சிருக்காரு. ஆதியாவை கல்யாணம் பண்ணிருக்காரு நம்ம கே எல் ராகுல். வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். இப்படி கல்யாணம் பண்ணின கே எல் ராகுலுக்கு நம்ம தோனி என்ன தெரியுமா கொடுத்திருக்காரு? 80 லட்சம் ரூபாய் மதிப்பிருக்கக்கூடிய ஒரு பைக் கொண்ட கிஃப்ட் பண்ணிருக்காரு. அப்ப நம்ம விராட் கோலி 2.7 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒரு சோசு கார் ஒன்றை கொடுத்திருக்காரு. அடேங்கப்பா, ஃபுல் கிஃப்ட் மலையாவே இருக்கிறது. அப்படியே பார்த்தா தான் உத்தியோகபூர்வமான மாமனார் ஆகிவிட்டதாக மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய ஆதித்யாவோட அப்பா சுனில் செட்டி, அவர் என்ன தெரியுமா கொடுத்திருக்காரு? 50 கோடி மதிப்பிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பெங்களோ ஒன்றை பரிசளித்திருக்காரு. நம்ம நாட்டு காசுக்கு பார்த்தா 4.5 பெருக்கு நான் கிட்டத்தட்ட 225 கோடி ரூபாய் பெறுமதி இருக்கக்கூடிய ஒரு பெரிய வீடு ஒன்றை கொடுத்திருக்காரு. கே எல் ராகுலோட காட்டுல மலைதான். இந்த கல்யாணம் இப்படி இருக்கும்போது நீண்ட நாள் காதலித்து வந்த தன்னுடைய அன்பு தோழிய கரம் பிடிச்சிருக்காரு இந்தியாவோட இடதுகை துடுப்பாட்ட வீரரும் இடதுகை சுழல் பந்து வீச்சாளருமான அக்ஷய பட்டேல். அவருக்கும் எங்களுடைய ஸ்பெஷலான வாழ்த்துக்கள் போய் சேரட்டும். ஓகே, இனி முக்கியமான விஷயத்துக்கு வரலாம். இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான 2020 போட்டி தொடர் இன்றைய தினம் ஆரம்பிக்கிறது. ஏற்கனவே 3 போட்டிகளை கொண்ட ஒரு நாள் தொடரில் மிக மோசமாக தோல்வியடைந்ததை தொடர்ந்து இன்றைய தினம் நியூசிலாந்து மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையிலான 3 போட்டிகளை கொண்ட 2020 தொடரினுடைய முதலாவது போட்டி நடக்க போகிறது. இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா அண்மையில் இந்திய அணி இலங்கைக்கு எதிராக மிகச்சிறப்பாக செய்து காட்டியிருந்தார்கள். அதே போல நியூசிலாந்துக்கும் மிகப்பெரிய ஒரு நெருக்கடி ஒரு நாள் போட்டியில் கொடுத்திருந்தார்கள். இப்பொழுது 2020 போட்டி என்னவாக போகிறது என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வி. 2020 என்று சொன்னாலே இப்போ ஹீரோ சூரியகுமார் யாதவ் அவர் மிகச்சிறந்த நிலையில் இருக்கிறார். அதைவிட அவர் அதிரடியாக ஆட ஆரம்பித்து விட்டாலே அவரை கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். சுபமன் கில், ஈஷான் கிஷான், ராகுல் திரிபாதி, தீபக் கூடா, ருத்ராஜ் கேவார்ட் என்று சொல்லி பல பேர் இருக்கிறாங்க. பேட்ஸ்மேன் சும்மா அடுக்கிட்டே போலாம். அதே போலதான் பந்து வீச்சிலும் அர்ஸ்தீப் சிங், சஹால், குல்தீப் ஜாதவ், உம்ரான் மாலிக், வாஷிங்டன் சுந்தர் என்று சொல்லி கலக்கக்கூடிய வீரர்கள் இருக்கிறார்கள். எனவே எல்லா விதத்திலுமே இன்னைக்கு நியூசிலாந்துக்கு டஃபா இருக்க போறது இன்றைய போட்டி. எனவே முதலாவது 2020 போட்டி 7:30 நடக்க போகிறது. ஆனாலும் இந்திய வீரர்கள் பூஸ்ட் ஆகி இருக்கிறார்கள். நேற்றைய தினம் தோனியை சந்தித்திருக்கிறார். இந்த போட்டி ராஞ்சியில் நடக்கிறது என்பதனால ராஞ்சி தோனியோட ஊர். எனவே ராஞ்சியில் நேற்றைய தினம் பயிற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த இந்திய வீரர்களுக்கு முன்னாள் கேப்டன் தோனி நேரடியாக சந்தித்து அவர்களுக்கு நிறைய பூஸ்ட், நிறைய அறிவுரைகளை கொடுத்திருக்கிறார். எனவே பார்க்கலாம் அந்த அறிவுரையும். இன்றைய தினம் இந்தியா வீரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பூஸ்ட் ஆகிருக்கும் என்று சொல்லி நினைக்கின்றோம். போட்டி நடைபெறும் போது ஸ்கோர் விவரங்கள் உங்கள் தமிழ் எஃப்எம்இல் நீங்கள் கேட்கலாம். தோனி பற்றிய இன்னொரு சின்ன அப்டேட். தோனி ஒரு சிறந்த கிரிக்கெட் வீரராக எங்களுக்கு தெரியும். ஆனால் தோனி இப்போ தோனி என்டர்டெயின்மெண்ட் என்கின்ற ஒரு திரைப்பட தயாரிப்பு நிறுவனம் ஒன்றை ஆரம்பிச்சிருக்காங்க. அவருடைய மனைவி சாஷி சிங்கோடு சேர்ந்து தோனி ஆரம்பித்திருக்கக்கூடிய இந்த என்டர்டெயின்மெண்ட் கம்பெனி முதல் படத்தை தயாரிக்க போகிறது. முதல் படத்திலேயே யார் தெரியுமா நடிக்க போறா? நம்ம ஹாரிஷ் கல்யாண், நதியா, லவ் டுடே படத்தின் மூலமாக மிகவும் பிரபலமான இந்த இவானா, இதை விட யோகி பாபு, இவங்க எல்லாருமே நடிக்க போறாங்க. இந்த படத்துக்கு லெட்ஸ் கெட் மேரிட் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. அடேங்க அப்பா, பேரே கொஞ்சம் சுவாரஸ்யமா வித்தியாசமா இருக்கு. எனவே தோனிக்கு ப்ரொடக்ஷன் கம்பெனி மூலமாக இந்த படம் மூலமாக நல்ல வருமானம் வரப்போறது என்று மாத்திரம் உறுதி. பார்ப்போம் என்ன மாதிரி என்று சொல்லி. Sports Report on YouTube with RJ Saxi.